வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் இந்தியா மௌரியருக்கு பின்னர் இந்த பாடம் வந்து ஆறாவது வகுப்பில் மூன்றாம் பருவ சோசியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? பாருங்கள் பயிற்சி. சரியான விடையை தேர்ந்து தேர்ந்துங்க. கடைசி மௌரிய அரசரை கொண்டவர் யார் கேட்டிருக்கு பாருங்கள். புஷ்யமித்ரர், அக்னிமித்ரர், வாசுதேவர், நாராயணர். பாருங்கள் புஷ்யமித்ரர், இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுதிடுங்க. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. சிமுகா, சதகர்ணி, கண்கர், சிவாவஸ்வதி. பாருங்கள் சிமுகா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் எழுதுங்க. குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. கனிஷ்கர், முதலாம் கட்பீசஸ், இரண்டாம் கட்பீசஸ், பன்ஸ்யாம். பாருங்கள் கனிஷ்கர், இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் எழுதிருங்க. கிபி இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது எந்த இடம் பாருங்கள். தக்காணம், வடமேற்கு இந்தியா, பஞ்சாப், கங்கை பள்ளத்தாக்கு சமவெளி. பாருங்கள் வடமேற்கு இந்தியா, இதை நீங்கள் இதில் எழுதுங்க. சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். பாருங்கள் சிர்கப், தட்சசீலம், மதுரா, புருஷபுரம். பாருங்கள் சிர்கப், இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. சரியா? அடுத்து பாருங்கள், கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கும். கூற்று பாருங்கள், இந்தோ கிரேக்கர்களின், இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. காரணம், குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டரை கலந்தன. கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்காக சரியான விளக்கமாகும். இதுதான் நமக்கு இதுக்கு சரியான ஆன்சர். இதெல்லாம் கிடையாது. சரியா? அது பாருங்கள் கூற்று, இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். கூற்று இரண்டு பாருங்கள், இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர். பாருங்கள் கூற்று இரண்டு தவறு, ஆனால் கூற்று ஒன்று சரி. இது தவறு, இது சரி. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். பொருந்தாத விட்டமிடுக, புஷ்யமித்ரர், வாசுதேவர், சிமுகா, கனிஷ்கர். பாருங்கள் இதில் பிறந்தாதது கனிஷ்கர். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரவுண்ட் பண்ணியிருங்க. ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும். கடைசி சுங்க அரசர் யார்? சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார்? மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் யார்? கோண்டோ பெர்னஸை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றியவர் யார்? இப்போ இந்த நான்குக்கு வந்து உங்களுக்கு ஒரே வரியில் தான் பதில் இருக்கும். நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவபூதி, ருத்ரதாமன், வாசுதேவர், புனித தாமஸ். இந்த நான்கும், இந்த நான்கு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர். சரியா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பவும். இந்தோ பார்த்திய அரசின் நிறைவேறு டேஸ், தெற்கே டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்களாயினர். ஹாலா எழுதிய நூலின் பெயர் டேஸ். டேஸ் கண்வம்சத்தின் கடைசி அரசராக குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் டேஸ் ஆகும். பார்க்கலாம் இந்த விடையை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். பாருங்கள் இந்த ஐந்து விடையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஐந்து கோட்டில் எழுதிருங்க. பாருங்கள் சரியாக தவிர என்ன எழுதுங்க. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. சரி. காரவேலரை பற்றி அதிகமான செய்திகளை நாம் கதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். சரி. குந்தல சதகர்ணி சாதவாகன வம்சத்தின் பத்தாவது அரசர் அவர், இது நமக்கு தவறு. புத்த சரிதம் அஸ்வகோசரால் எழுதப்பட்டது. சரி, பொறுத்துக்க பாருங்கள். பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அக்னிமித்ரர்னா நமக்கு மாளவிக அக்னிமித்ரம். அரசர் காரவேலர் கலிங்கம். டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர். கோண்டா பெர்னஸ் இந்தோ பார்த்தியர். சரியா? இப்போ இது வந்து நமக்கு சரியான்னு நீங்கள் எங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எது நமக்கு சரி அப்படின்னா, இதுதான் நமக்கு சரியானது. சரியா? ஏற்கனவே குறிச்சிட்டோம், நீங்கள் பார்த்துருங்க. அது பாருங்க, பின்வருவன்றி சரியான தவறான குற்றை கண்டறிய குசோனர் வடமேற்கு சீனாவில் வாழ்ந்த யூச்சி பழங்குடி மக்களின் ஒரு பிரிவினரை உருவாக்கினார். கனிஷ்கர் சமண மதத்தை அரசு மதமாக்கி பல மடலயங்களை கட்டினார். சாஞ்சியின் மாபெரும் ஸ்தூபியும் அதன் சுற்றுவேலியும் சுங்கர் காலத்தைச் சேர்ந்தவை. பன்சியாங் சீன தளபதி அவர், இவர் கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்டார். பாருங்க இதில் வந்து கனிஷ்கர் சமணமத்தை, இதுதான் நமக்கு தவறான கூற்று. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க.
ஓய்வு வாக்கியத்தில் பதிலளிக்கவும். கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது பார்க்கலாம். விட உங்கள் புக்கில் 118 பக்கத்தில் பாருங்கள். கடைசி மௌரிய பேரரசர் பிருகத்ரதர் அவருடைய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். இதுதான் அவருக்கு நேர்ந்தது. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். காளிதாசரின் மாளவிகாக்கினி மித்திரம் குறித்து சிறுகுறிப்பு வரைங்க. உங்கள் புக்கில் 110 பக்கத்தில் பாருங்கள். புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னர் அவருடைய மகன் அக்னிமித்ர அரசர் பதவியேற்றார். அவர் தான் காளிதாசர் ஏற்றிய மாளவி அக்னிமித்ர நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுகிறார். மேலும் அந்நாடகம் அக்னிமித்திரின் மகன் வசுமித்திரர் கிரேக்கர்களை சிந்தனைக்கரையில் வெற்றி விடுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுதான் அதனுடைய சிறப்பு. இதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிச்சிருங்க. கண்வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க. உங்கள் புக்கில் 111 பக்கத்தில் பாருங்கள். கண்வ அரசர்கள் வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசர்மன். சரியா? அடுத்து பாருங்கள், சாதவாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுங்க. பாருங்கள், சாதவாகன அரசர் காலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். கிமு 2 நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டரா மொழி பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செலுத்துவங்கியது. பிராகிருத மொழியில் 700 பாடல்கள் கொண்ட சட்டசாய் எனும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் காலா புகழ் பெற்றிருந்தார். இதுதான் அவங்களுடைய இலக்கிய சிறப்பு. சரியா? அடுத்து, சாதவாகனர்களின் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? உங்கள் புக்கில் 113 பக்கத்தில் வாங்க. காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகையா, சாஞ்சி, பகுதி. இதுதான் அவங்களுடைய அந்த இடம். சரியா? அது பாருங்கள், முதலாம் கட்பிசஸின் சாதனைகள் குறிப்பிடு. பாருங்கள், முதலாம் கட்பிசஸ் குசானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி. இவரே அவர். இவர் இந்தோ கிரேக்க இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கண்டு பாக்டீரியாவில் இறை அன்புடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல் காந்தர தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் பரப்பினார். இதுதான் அவருடைய சாதனை. இதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலும் கட்பீசஸ் எழுதிருங்க. அடுத்து, கனிஷ்கரின் அவையை அலங்கரித்த துறவிகள், அறிஞர்கள் ஆகியோர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க. பாருங்கள், உங்கள் புக்கில் 116 பக்கத்தில் பாருங்கள். அஸ்வகோசர், வசுமித்ரர், நாகார்ஜுனர், இந்த மூணு பேர் தான் அவங்களோட அவை வந்து அலங்கரித்தாங்க. அடுத்தது, கீழ்காண்பவற்றுக்கு விடையளிக்கவும். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார்? உங்கள் புக்கில் 109 பக்கத்தில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. இதான் மௌரிய பேரரசுக்கு பின்னர் வந்து யாரெல்லாம் வந்தால் பாருங்கள், வடக்கு சுங்கவர்கள், கண்வர்கள், வடமேற்கு இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்திபர்கள், குஷானர்கள், தெற்கு சாதவாகனர்கள். இவ்வளவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. அடுத்து, புஷ்யமித்ர சுங்கரின் வெற்றி பெற்று எழுதுக. இதில் புஷ்யமித்ர சுங்கர் இதிலேருந்து நீங்கள் வாங்க, எப்படி இது வரைக்கும் வந்து கைப்பற்றினர் வரைக்கும், இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரை எழுதிடுங்க. கௌதமி புத்திர சதகர்ணியை பற்றி குறிப்பிடுதுங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்து இதிலேருந்து வாங்க. சாதவகன் அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர சதகர்ணியா அவர். இதிலேருந்து இது வரைக்கும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக உணர்த்துகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எழுதுங்க. அடுத்து, ஹோண்டோபரித்த அரசம் இதை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? உங்கள் புக்கில் 114 பக்கம் பாருங்கள். இந்தோ பார்த்தி அரசு அல்லது கோண்டோபரித் வம்சம் கோண்டோபெர்னஸால் நிறுவப்பட்டது. இந்தோ பார்த்தி ஆட்சி செய்த பகுதி காபல் காந்தராக ஏற்றி உள்ளடக்கியதாகும். கோண்டோபெர்னஸ் என்னும் பெயர் கிறிஸ்தவ உபதேசியர் புனித தாமஸுடன் தொடர்புடையதாகும். கிறிஸ்துவ மரபின்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வருகை தந்தார். கோண்டோ பெர்னஸின் அரசவைக்கு அவரது வருகையால் மன்னர் கிறிஸ்தவத்தை தழுவினர். சரியா? இவர் கோண்டோ பரித் அப்படிங்கிறது கோண்டோ பெர்னஸ்னு மாற்றிக்கிட்டார், கிறிஸ்தவத்தை சார்ந்தவன். சரியா? இதுதான் இந்த கேள்விக்கு பதில். இந்து கிரேக்க அரசர்கள் மிக முக்கிய அரசர் யார், ஏன்? பாருங்கள், மினாண்டர் இவர் தான் வந்து இந்து கிரேக்க அரசர்கள் முக்கியமானவர். இவர் வடமேற்கு பகுதியில் பெரியதொரு அரசை இவர் ஆண்டதாக கூறப்படுகிறது. இவர் வெளியிட்ட நாணயங்கள் பறந்து விரிந்த பகுதியில் கிடைக்கின்றன. காபல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து நதி கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதியில் கிடைத்தன. மிளிந்த பன்கா என்னும் நூல் ஒன்று உள்ளது. பாக்டீரிய அரசன் மிளிந்த என்பவருக்கும் அவ்வப்போத்த அரசர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே அந்நூலாகும். இந்த மிளிந்தாவை மினாண்டர் என அடையாளப்படுத்தப்படுகிறது. மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு பணியேற்றதாக கருதப்படுகிறது. இப்போ இதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த க்வெஸ்சன் ஆன்சர் குறிச்சிருங்க. சாகர்கள் யார் பாருங்கள். நாடோடி இனத்தரான இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவுக்குள் நுழைந்து வடக்கு மற்றும் மேற்கிந்தியா முழுவதும் பரவினர். இவர்கள் துருக்கி நாடோடி பழங்குடியினருக்கு எதிரானவர்கள். சாகர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சைத்தியர்கள் அவர்.
சமஸ்கிருத மொழியில் இவர்கள் சாகர் எழுதி ஏற்பட்டார். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? கணிசகருடைய புத்த மத கொள்கையை பற்றியது. கணிசகர் ஒரு தீவிர பௌத்தர். அவர் கணிசகரின் பேரரசு ஒரு பௌத்த பேரரசு. பாலபுத்தத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அசுவகோசர் என்பவர் போதனைகளால் அவர் பௌத்தத்தை தழுவினார். கணிசகர் மாபெரும் வீரராகவும் பேரரசு உருவாக்கியவராகவும் இருந்த போதிலும் அதே அளவிற்கு மகாயான பௌத்தத்தை ஆதரிப்பவராகவும் அதை தீவிரமாக முன்னெடுத்து செல்பவராகவும் விளங்கினார். கணிசகர் பௌத்தத்தை அரச மதமாக்கினார். மேலும் பல ஸ்தூபிகளையும் மடலங்களையும் மதுரா, தட்சசீலம் மற்றும் பேரரசின் இதர பகுதிகளிலும் கட்டினார். புத்தரின் நற்செய்திகளை பரப்பதற்காக பௌத்த சமய பரப்பாளர்களை திபெத், சீனா மற்றும் மத்திய ஆசியான் பல நாடுகளுக்கு அனுப்பிவித்தார். பௌத்த மத பிரிவுகளுக்கு இடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை கழிவதற்காக நான்காவது பௌத்த பேரவை ஸ்ரீநகருக்கு அருகேயுள்ள குந்தலவனத்தில் கட்டினார். இப்பேரவையில் ஹீனயான் மகாயானம் என பௌத்தம் பிளவுற்றது. இதிலிருந்து கட்டினார் வரைக்கும் கூட போதும், ஏன்னா அதுக்கடுத்து மகாயானம் தேவையில்லை நமக்கு. இந்த ரெண்டு கட்டினார் கேளுங்க. சரியா? அடுத்து உயர் சிந்தனை மனாக்கள். காந்தர கலைப்பள்ளியின் முக்கியத்துவத்தை எழுதவும். இந்தியாவின் காந்தர கலைப்பள்ளி கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது. கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை கிரேக்கரிடமிருந்து கற்றனர். அதன் மூலம் குடவரை சிற்ப கட்டடக்கலையின் சிறப்புத்திறன் பெற்றவராயினர். சரியா? மௌரியருக்கு பின் வந்த காலத்தில் தென்னிந்தியாவில் வணிக வர்த்தக நிலை குறித்து எழுதும். பாருங்க, இரண்டாம் கர்பிசஸ் இவர் சீன ரோமானிய அரசருடன் நல்லுறவை மேற்கொண்டார். அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். அவருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமான் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அரசருடைய பட்ட பெயர்கள் கரோஸ்தி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, கட்டக வினா. பிரிகஸ்கதா என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா குணாதிபம். இரண்டு அஸ்வமேத யாகங்கள் நடத்திய சாதவாகன அரசரின் பெயர்னா சதகர்ணி. சாதவாகனர்கள் எத்தனை ஆண்டுகள் தக்காணி தாண்டனா 450 ஆண்டுகள். சாகர் சகபத்தை நிறுவியவர் யாருன்னா மாவோ சரது மோகா. காந்தர கலைஞர்களின் விருப்பமான கலைப்பிணா புத்தரின் சிலைகளை செதுக்குதல். கணிஷ்கர் நான்காவது பௌத்த பேரவை கட்டிய இடம் வந்து குந்தலவனம். இது ஸ்ரீநகருக்கு அருகில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வினாவிட பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.